அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக ஆளுநர் எடுத்த முடிவை சட்ட ரீதியாக அணுகுவது பற்றி தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்திற்கு பின் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ரகுபதி மற்றும் மூத்த வழக்கறிஞரும் திமுக எம்பியுமான வில்சன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது யாருடைய ஆலோசனையும் பெறாமல் அவசர கதியில் ஆளுநர் முடிவெடுத்திருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய எந்த அதிகாரமும் சட்டப்படி ஆளுநருக்கு கிடையவே கிடையாது. ஒரு அமைச்சரை நியமிப்பதோ அல்லது அந்த அமைச்சரை நீக்குவதோ உரிய அந்த தனிப்பட்ட அதிகாரம், அந்த ப்ரோரோகேட்டிவ், அந்த விருப்புரிமை முதலமைச்சருக்கு மட்டுமே உரித்தானது என்றும், பொதுவாக ஆளுநர் இந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு முன்பாக எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அவர் அதை யோசித்தோ அல்லது அவர் உரிய அறிவுரைகளையோ பெற்றுக்கொள்ளாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அவசர கதியில் அவர் அறிவித்திருப்பதை முற்றிலுமாக இந்த அரசு நிராகரிக்கிறது. அமைச்சரவை முடிவின்படியோ அல்லது அமைச்சரவைக்கு தலைமையேற்றுள்ள முதலமைச்சரின் பரிந்துரைப்படியோ இல்லாமல் அமைச்சர் பதவி நீக்கம் தொடர்பாக தன்னிச்சையாக ஆளுநர் முடிவெடுப்பாரானால் அது செல்லாது என்றும், அதற்கான அதிகாரம் இல்லை என இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்திருப்பதாக திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் கூறினார். 163 வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 164 வந்து யார் மினிஸ்டராக இருக்கக்கூடியது வந்து அட்வைஸ் யாருக்கு சொல்லணும்னா சீஃப் மினிஸ்டர் தான். உச்சநீதிமன்றமே பல வழக்குகளை சொல்லியிருக்காங்க. எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னர் நடக்கலைன்னா அவருடைய டிசிஷன் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அந்த மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் கூட பார்த்தீங்கன்னா 164 ப்ரெரோகேட்டிவ் ரைட் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் ஆர்டிகல் 164 கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதை உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் சொல்லியிருக்கு. இப்போது ஆளுநர் சொல்கிற கூற்றை நீங்கள் பார்க்கணும், அவர் என்ன சொல்கிறாரு. உச்சநீதிமன்றம் சில அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க, அதனால் அவர் கண்டினியூ பண்ணக்கூடாது, மினிஸ்டராக கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து அந்த க்ளோஸ் பண்ண சில ஆர்டர்ஸை செட்டசைட் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்றம் சில அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதால் விசாரணை பாதிக்கப்படக்கூடும் என்ற ஆளுநரின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதால் எந்த விசாரணையும் பாதிக்கப்படாது என்றார். செந்தில் பாலாஜி வந்து வெறும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். அவருக்கு எந்த பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படவில்லை. அதனால அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன்லையும் போய் அவர் குறுக்கிட வேண்டிய அவசியமும் கிடையாது. பல மத்திய அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள்லாம் நீங்கள் பொறுப்புலேயே இருக்கிறாங்க. அவங்க மேலே வழக்கு இருக்குது, நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பொறுப்போட அமைச்சர்களாக இருக்கிற போது அவங்க மேலே வழக்கு நடக்கிற போது இவர் லாக்கா இல்லாத அமைச்சராகத்தான் தொடர்கிறாரே தவிர இவர்கிட்ட வந்து எந்த விதமான லாக்காவும் ஒப்படைக்கப்படவில்லை. அந்த லாக்கா பிரித்து கொடுத்தாச்சு. இன்னொன்று, அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட லாக்கா வந்து வேற ஒரு லாக்கா, அது சுமத்தப்பட்ட லாக்கா, அதுவுமே இல்லை. இன்னொன்று வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இதுக்கு அவர் வந்து ஒத்துழைக்க தயார்னு தெளிவாக சொல்லியிருக்காரு.